வெல்கம்ஸ் டு செல்விஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் மும்பை. நான் உங்கள் செல்வி மும்பையிலேருந்து. இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கிறேங்க. அது எப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணியிருக்கிறேன். நம்ம மல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் வறுத்தரைச்சி கரம் மசாலா எதுவும் போடாமல் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் கரம் மசாலா போட்டிருக்கிறேன். அதாவது முழு கரம் மசாலா போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். குழம்பு மாதிரி பண்ணலை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. மனமாகவும் இருக்குது. வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணலான்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மசாலா பொருட்கள் அரைக்கணும்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 6 வத்தல் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சீரகம், நல்ல மிளகு, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த இதில் வந்து எந்த மசாலா பொருட்கள், அதாவது பட்டை, கிராம்பு எதுவுமே அரைக்க வேண்டிய தேவையில்லை. பிளைனாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக ட்ரெடிஷ்னல் மனத்தோடு இருக்கும். இதை வந்து வறுத்து நம்ம அரைச்சிக்கணும். ஓகேவா? இந்த பொருட்களை, மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து நம்ம அரைச்சிக்கிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சியும் பூண்டையும். அதுக்கப்புறம் இதோட மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு வெங்காயமும் வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட வச்சுக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் எண்ணெயில் போடும்போது அவ்வளோ ஒரு மணம் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இது வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி தான், எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி, அதாவது சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்சி நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது ரொம்ப ஒரு மணமாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பொருட்கள் எல்லாம் நான் வறுத்து அரைக்க போகிறேன். லேசாக வெறும் வானலியில் எண்ணெய் விடாமல் லேசாக வறுத்துட்டு அப்புறம் அரைக்க போகிறேன். இன்றைக்கி அம்மியில் தான் நான் அரைக்க போகிறேன். அரைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு சிக்கன் வந்து 1/4 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எலும்பு உள்ள பீஸாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இந்த மசாலா எதுவும், கரம் மசாலா எதுவும் வச்சு அரைக்கலை, அதனால் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இது வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் அரைச்ச பேஸ்ட்டு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் வந்து 1 பல்லாரி வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். 2-3 மிளகாய் எடுத்துருக்கிறேன், நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப தேவையில்லாத தக்காளி பழம் மட்டும் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வத்தல், மல்லி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் அரைச்ச மசாலா இது. இதுலேயுமே வத்தல் இருக்குது, இதுலேயும் மிளகாய் இருக்குது, இதுலேயும் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் மிளகாய் கீறி வச்சுருக்கிறதும் போடுறேன். இது 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி இந்தளவு, சாரி, வெங்காயம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குது, போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு நல்ல மணம் கொடுக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 நிமிஷம். இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டுது. இந்த டைமில் நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். 6 தக்காளி தான். இது வந்து நல்லா குழையணும், இப்போயே குழையணுங்கிறதுலாம் இல்லை. இதோட சேர்த்தே நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் வேகும் போது தக்காளி நல்லா வெந்து இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். அதனால் இப்போ நான் இதோட சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை இப்போ நல்லா தண்ணி எதுவும் விடாமல் மூடி வச்சு நல்லா குக் பண்ண போகிறேன். இப்போ 2 மினிட்ஸ் வெந்திருக்குது. இதில் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், தேவையான மஞ்சத்தூள். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கிளறி கொடுத்து
இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறேன். இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்க போகிறேன். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா விட்டு வரும். மூடி போட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறேன். பாருங்கள், 8 to 10 மினிட்ஸ் இருக்கும். நல்லா தண்ணியே நான் விடலை, ஆனால் சிக்கன்லேருந்து அவ்வளோ தண்ணி நல்லா விட்டுருக்குது. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, மல்லி, வத்தல், அதெல்லாம் அதை நல்லா போட்டு கலந்துக்கிறேன். இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். கொஞ்ச நேரம் இந்த இதிலையே மசாலாலே நல்லா வெந்து வரட்டும். சிம்மில் தான் இருக்குது, நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு பச்சை வாடை கொஞ்சம் போகட்டும். அந்த எண்ணெயிலேயே மசாலா கொஞ்சம் வேகட்டும். இப்போயும் சிம்மில் தான் வச்சு குக் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் பொறுத்து தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாவில் வந்து சிக்கன் நல்லா வெந்து எண்ணெயெலாம் நல்லா தனியாக விட்டு வந்திருக்குது. நான் வந்து இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி கிரேவி. தண்ணியாக குழம்பு மாதிரி வைக்கல, கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் நிப்பாட்டிடுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு, எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு ஒரு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா குழம்பு மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, எனக்கு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்திருக்குது, எனக்கு இது போதும். நான் இப்போ இறக்க போகிறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடுவேன். மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் இறக்கிடுவேன். உங்களுக்கு சர்விங் பண்ணும்போது காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி அருமையாக வந்திருக்குது. அவ்வளோ ஒரு மனமாக இருக்கு. நல்லெண்ணெயில் பண்ணது அந்த வெங்காயமும் மிளகாவும் அரைச்சி விட்டதுனால மனமும் அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் வந்து முழு மசாலா எதுவும், அதாவது பட்டை கிராம்பு எதுவும் அரைச்சி போடலை. ஃப்ரை பண்ணும்போது மட்டும்தான் போட்டிருக்குறோம். நம்ம ட்ரெடிஷ்னலாக வைக்கிற மெத்தட்லாம் மல்லி, சீரகம், மிளகு எல்லாம் அரைச்சி போட்டு வச்சுருக்குறோம். கிரேவி மாதிரி வச்சுருக்கிறேன். இது குழம்பு மாதிரி கூட வைக்கலாம். கிரேவி மாதிரி நான் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், கட்டியாகவே வச்சுருக்கிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மனமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் சென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செல்விஸ் கிச்சன் அண்ட் வாக்ஸ் மும்பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.